காலதாமதமின்றி கடவுச்சீட்டு வழங்க லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு. குடியகழ்வு திணைக்கள தபாட் பிரிவின் எழுதுவிளைஞருக்கு விளக்க மறியல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. காலதாமதமின்றி கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்து லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினுடைய தபாட் பிரிவின் எழுதுவிளைஞர் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். கடவுச்சீட்டை காலதாமதமின்றி விரைவாக பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்து திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் 6000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கமைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபரை மன்றில் ஆஜர்படுத்திய விசாரணை அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையாததால் அவரை விளக்கமறியில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள். அதற்காக குறித்த சந்தேக நபர்களும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு ஒன்றை பிறப்பித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.